ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரைஸ் வந்து எப்படி குழையாமல் நல்லா சாஃப்டாக வரப்போகிறதுங்க தான் பார்க்க போகிறோம். நம்ம ரைஸ் கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலே அது ரொம்ப குழஞ்சி போயிடும். குழஞ்சி போயிட்டாலே பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரியாகிடும். அதனால் அதில் ஒரு பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சமையல் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை அதில் நீங்கள் நல்லா கொதிக்கும் போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட குழையவும் குழையாது. நமக்கு அப்படியே லைட்டாக குழஞ்சிட்டாலும் அது தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி ஆயில் விட்டு இந்த மாதிரி சாப்பாடு இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எப்படி எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் நானும் எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். பொல பொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரைஸு பாருங்கள். வச்சு காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டுற ரைஸை எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்படி தான் நான் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நம்ம சாம்பார் வச்சாலே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம காய்கறிலாம் போட்டு சாம்பார் வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். நம்ம அதனால் 2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இது கூட நீங்கள் வந்து பைத்தம்பருப்பு இருக்குல்ல, பைத்தம்பருப்பு வந்து அதோட 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கும் போது நல்லா சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா சுவையாக டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன். நம்ம இதை வந்து ஒன்றா சேர்த்து டப்பில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேண்டாலும் வச்சு பண்ணிக்கோங்க. நல்லா சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வாங்க அடுத்த டிப்ஸு பார்த்துடலாம். நம்ம வந்து சிசர் வந்து ரொம்ப ஷார்ப்பே இல்லாமல் ஒரு மாதிரியாக போயிடும். அதனால் வந்து நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்புலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு 4-5 தடவை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அடிக்கடி சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸு வாங்க பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரோட பிளேட்லாம் வந்து உள்ள நமக்கு வந்து மழுங்கி போயிடும். அது வந்து ஷார்ப்பாக நம்ம எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலான்னா, இந்த கல் உப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த கல் உப்பு எடுத்து நீங்கள் ஒரு 4-5 தடவை நல்லா அரைச்சிங்கன்னா, ஒரு 1 வீக்குக்கு 1 தடவை அரைச்சிங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாகிடும். நமக்கு தேங்காய் சட்னி எல்லாமே அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக அரைஞ்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.